வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அன்பர்களே எங்களுடைய ஸ்ரீ ஜோதிட பீடத்திலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நிறைய ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம் வித்தியாசமான பரிகார முறைகளும் வித்தியாசமான கோவில்களும் நிறைய பதிவிட்டு கொண்டு வருகிறோம் முதல் முதல்ல நான் அந்த சேனலில் ஆரம்பமாகும் பொழுதே ஃபஸ்ட்டு பன்னெண்டு லக்னத்துக்கான பலனும் அதற்கப்புறம் கோச்சார ராகுவின் பலன்களும் அதற்கப்புறம் அதாவது ராகியேது பயிற்சியின் பலன்களும் அதற்கப்பறம் குரு பயிற்சியின் பலன்களும் அதற்கு பிறகு சனி பயிற்சியின் பலன்களும் இதில் பதிவிட்டு கொண்டு வந்தோம் இப்போ இந்த மாதத்திலிருந்து வரக்கூடிய ஆவணி மாதத்திலிருந்து ஒவ்வொரு மாதமும் ராசி பலன் ஒரு வித்தியாசமான முறையில் உங்களிடம் பதிவிட விரும்புகிறேன் நிறையா அன்பர்கள் எங்களுடைய எங்கள் யூடியூப் சேனல் பார்த்து நிறையா அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அதே மாதிரி நிறையா வியூவர்ஸ் பார்க்குறீங்க ஒரு வருடம் பார்த்து ஒருத்தர் வந்து ஜாதகம் பார்த்துட்டு உங்கள் நண்பர்களுக்கும் சொல்கிறீங்க உங்களுக்கெல்லாம் கோடான கோடி நன்றி மற்றும் அடிக்கடி எங்களை வந்து தொடர்பு கொள்ளக்கூடிய அன்பர்கள் எங்களுடைய ஸ்டாஃப்ஸ் மூலமாக தொடர்பு கொண்டு எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் ஜாதகம் பார்க்கலாம் குறைந்தது ஒருவர் ஒருவருக்கும் குறைஞ்சது ஒரு ஒரு மணி நேரம் நேரம் எடுத்துக்கிறோம் நேரில் வந்து நீங்கள் சென்னை பெங்களூர் இல்லை வெளிநாடு அங்கேருந்து வரக்கூடிய அன்பர்கள் பொருட்செலவு செஞ்சுட்டு வர வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தொலைபேசி மூலமாகவே பேசுகிறோம் ஸோ நீங்கள் விருப்பப்பட்டால் யாரையும் நாங்கள் வற்புறுத்துவதில்லை விருப்பப்பட்டால் எங்களுடைய தொலைபேசி எண்ணை அழைத்து அப்பாயின்மெண்ட் பெற்று குறைந்தது ஒரு மூன்று நாளாவது ஆகும் அந்த மூன்று நாள் டைம் எடுத்து உங்களுக்கு கண்டிப்பாக ஜாதகத்துக்கான தீர்வு சொல்லிக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாத ராசி பலன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு பதினொன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் பதினொன்றில் பதினொன்றில் வலுப்பற்று இருக்கார் துலாம் ராசி அன்பர்களுக்கு பதினொன்றாம் அதிபதி வலுப்பற்று உட்கார்ந்துருக்கார் இந்த துலாம் ராசிக்கு ரெண்டுக்கும் ஏழுக்கும் உடைய செவ்வாய் ரெண்டுக்கும் ஏழுக்கும் உடைய செவ்வாய் பகவான் பதினொன்றாம் இடம் என்ற லாப வீட்டில் இருக்கார் அதே மாதிரியே இந்த துலாம் ராசிக்கு ராசியாதிபதி சுக்கரனும் எங்கே இருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ராசியாதிபதி சுக்கரனும் எங்கே இருக்காருன்னா ராசிக்கு உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல வலுப்படுறார் அவரே எட்டாம் அதிபதியும் கூட உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் எங்கே இருக்கார் பத்தில் இருக்கார் பத்தாம் இடத்துல இருக்கார் உங்கள் ராசிக்கு மூணு ஆறு குடைய உபஜயஸ்தானாதிபதி மூணு ஆறு உபஜெய உபஜயஸ்தானாதிபதி குரு ரெண்டுலேயே இருக்கார் உங்கள் ராசிக்கு துலாம் ராசிக்கு நாலு அஞ்சுக்குடைய சனி பகவான் மூணாம் இடத்துல உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல ஞானி என்று சொல்லக்கூடிய கேது பகவானும் அரவு என்று சொல்லக்கூடிய ராகு பகவானும் ரெட்டையரில் ரெட்டயர் என்றால் மிதுனத்தில் அப்போ உங்கள் துலாமே ஒரு தராசு ராசி அப்போ இந்த துலாம் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இவ்வளோ காலமாக குரு வக்கரமாக இருந்தார் இப்போ வக்ரகதியிலேருந்து நிவர்த்தி அடைந்து இப்போ சுபத்தன்மையோடு இருக்கார் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தை ஒன்பதாம் அதிபதி பாக்கியாதிபதியை பார்க்க போகிறார் ஸோ அவர் பார்க்குறது புதனை பன்னெண்டாம் அதிபதியும் கூட பத்தாம் இடம் அப்போ பத்து பன்னெண்டு ஸோ ஒரு வேலையில் ஒரு புதுசாக ஒரு தொழில் தொடங்கலாமா தொழில் தொடங்கலாம் ஒரு கமிஷன் சரங்கு சம்பந்தமான தொழில் செய்யலாமா தொழில் தொடங்கலாம் ஒரு பண்ணை ஃபார்ம் எதாவது வைக்கலாமா வைக்கலாம் அதே மாதிரி உங்கள் மூத்தவர்கிட்ட மூலமாக எதாவது ஒரு ஆதாயம் இதெல்லாம் செய்கிறதுக்கு எங்கள் அண்ணார் எதாவது பண உதவி செய்வாரா கண்டிப்பாக பண உதவி செய்வார் அண்ணார்கிட்ட காசு இருக்கா இப்போ நான் எங்கள் அண்ணன் கிட்ட போய் கேட்டால் காசு கொடுப்பாரா நான் தொழில் தொடங்கிறதுக்கு அண்ணனோ அண்ணியோ சப்போர்ட் பண்ணி எனக்கு பணம் கொடுப்பாங்களா உங்கள் ராசியாதிபதியோ பதினொன்றில் பதினொன்றாம் இடத்துல உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி சூரியனும் பதினொன்றில் உங்கள் ராசிக்கு ரெண்டு குடைய ஏழு குடைய செவ்வா அவரும் பதினொன்றில் ஒன்று ஒரு கூட்டு கூட்டு தொழில் செய்கிறதுக்கு அண்ணன்கிட்ட பணி பண உதவி கேட்கலாம் இல்லை உங்கள் அண்ணனை அண்ணனையே கூட்டு கூட்டு தொழிலில் கூட்டணி சேர்த்துக்கலாம் இப்போ அண்ணன்ட்ட பணம் இருக்குமானா அண்ணன்ட்ட இப்போ பணம் இருக்கும் பொதுவாக அண்ணன் கிட்ட போனால் காசு கிடைக்குமா தம்பிக்கிட்ட போனால் காசு கிடைக்குமான்னு ஜோதிடத்தில் நிறைய அன்பர்கள் சந்தேகம் கேட்பது உண்டு மூணாம் அதிபதி வளர்த்துருக்காரா பதினொன்றாம் மதி வளர்த்துருக்காரான்னு பார்க்கணும் இப்போ உதாரணமாக மூணாம் அதிபதி ஆட்சியாக இருக்கார் பதினொன்றாம் அதிபதியும் பலமாக இருக்கார் மூணாம் அதிபதி இருபத்தஞ்சி டிகிரியில் இருக்கார் பதினொன்றாம் அதிபதி பத்து டிகிரியில் இருக்கார் இல்லை யார் வளர்த்துருக்கா ரெண்டு பேருமே வளர்த்துருக்காங்க ஆனால் மூணாம் தான் அதிக பாகையில் இருக்கார் ஸோ தம்பி தான் ஸ்ட்ராங்காக இருப்பார் இது வந்து ஒரு பாகை முறை ஜோதிடம்னு ஒரு ஜோதிட முறை ஸோ டிகிரி சிஸ்டம் ஸோ அப்போ இந்த காலகட்டத்தில் பதினொன்றாம் அதிபதி வளர்த்துருக்காரு அப்போ பதினொன்றாம் அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கார் ஸோ அண்ணங்கிட்ட இப்போ காசு இருக்கும் அவர் கண்டிப்பாக உதவி செய்வாராக உதவி செய்வார் அதே மாதிரியே ஒரு உயர்கல்வி படிக்கலாமா படிக்கலாம் அதே மாதிரியே மூத்தவருக்கு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இளைய சகோதரர் கல்யாணம் முடிச்சுருவாங்க இளைய சகோதரர் திருமணம் முடிச்சுருவாங்க நான் கல்யாணம் பண்ணிட்டேங்க எங்கள் என்ன கல்யாணம் எங்கள் அண்ணனுக்கு திருமணம் நடக்குமா இந்த ஆவணி மாதம் பேசுங்க கண்டிப்பாக அண்ணா திருமணம் நடக்கும் ஏன்னா உங்களுக்கு ரெண்டுக்கு ஏழு கூட செவ்வாய் அங்கே இருக்கார் பதினொன்றில் பதினொன்றாம் அதிபதி கூடைய உங்கள் ராசியாதிபதி சுக்கரன் அங்கே இருக்கார் ஸோ அண்ணாருக்கு திருமணம் நடக்கும் அதே மாதிரியே ஒரு ப்ராப்பர்ட்டி எதாவது வாங்கலாமா வாங்கலாம் சரி நான் ரொம்ப காலமாக ஒரு ப்ரொமோஷன் ஆகாமே இருக்கேன் ஒரு ரயில்வே துறையிலையோ ஒரு வங்கி பணிகள்லையோ இருக்கிறோம் ப்ரொமோஷனே ஆகலை ஒரு ஹையர் அத்தாரிட்டிக்கு ஒரு எக்ஸாம் எழுதலாமா எழுதுனா பாஸ் பண்ணலாம் சரி என்னுடைய துணைவியார் ரெண்டு ஏழு ரெண்டுங்கிறது வருமானம் ஏழுங்கிறது மனைவி அவங்க வந்து ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதலாமா எழுதலாம் ஒரு வங்கி பணிக்கு எழுதலாமா எழுதலாம் அதே மாதிரி பன்னெண்டாம் அதிபதியே பத்தில் உங்கள் ராசிக்கு ஸோ வெளிநாட்டுக்கு எதாவது முயற்சி பண்ணலாமா முயற்சி பண்ணுங்கள் உட்காந்த வீடு கடக வீடு நீர் வீடு புதன் ஒம்போதுக்கும் பன்னெண்டு கூடையே வெளிநாடு முயற்சி செய்யலாம் அதே மாதிரியே உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் நாலு அஞ்சு குடையவர் நிறைய குழந்தைகளுடைய ஜுவல்ஸ்லாம் அடகு வச்சுருக்கோங்க ஸோ அதெல்லாம் திருப்ப முடியுமா திருப்ப முடியும் அதே மாதிரியே நாலுங்கிற சொத்து அஞ்சுங்கிறது பூர்வீகம் அஞ்சு நாலுங்கிற சொத்து அஞ்சுங்கிறது பூர்வீகம் மூணுங்கிறது ஒரு டாக்குமெண்டில் ஒரு பிரச்சனை சரி அவர் கூட யார் சம்மந்தப்பட்டிருக்கா கேது வழக்கு பூர்வீக சொத்தில் ரொம்ப நாளாக கேஸ் நடக்குது கேஸ் விடுதலை ஆகுமா இல்லை காம்பரமைசி இப்போ பேசுகிறதுக்கு ஏற்ற நேரமா பேசுனால் சக்ஸஸ் ஆகும் குழந்தைகளுடைய படிப்பு தொழில் வளர்ச்சி அது மட்டும் இல்லாமல் ஒரு கூட்டு முயற்சியில் வெற்றி அடைகிறது அதே மாதிரி உயர்கல்வி வெளிநாடு சம்பந்தமான தொழில் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தமான தொழில் நிலம் விற்பனை இதுக்கெல்லாம் ஏற்ற காலம் ஒரு வங்கி கடன் ஏற்ற காலம் ரெண்டாம் இடத்துல செல்வம்னு சொல்லக்கூடிய குரு பகவான் இருப்பதனால பொருளாதார உயர்வு நல்ல ஒரு முன்னேற்றமான இந்த ஆவணி மாத பலன் துலாம் ராசி என்பவர்களுக்கு மீண்டும் ஒரு நல்ல ஒரு சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்